Hello viewers, welcome to Siddha's Wellbeing Channel. Na April month la or video potrunden urlakkalangu vandu eppadi plant pandrathu appdina naanga plant panna chedi ipo eppadi valandirukku nu paarenga or kaadu maadhiri aayiduchu innikku indha chedila irundhu naanga urlakkalangu eppadi harvest pannom abdingra video da nama paaka porom. இன்னைக்கு வந்து யூகேல வெதர் சன்னியா இருந்ததுனால நாங்க காலையிலே முடிவு பண்ணிட்டோம் பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு இன்னைக்கு பெஸ்ட் டே அப்படினு. உருளைக்கிழங்கு செடி பக்கத்துல நாங்க வந்து செடி பீன்ஸ் பீட்ரூட் முள்ளங்கி இதெல்லாம் போட்டுறோம். அதனால அது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா வளர்ந்து இந்த மாதிரி காடு மாதிரி ஆயிடுச்சு. கார்டன்ல ஒரு ஏரியால இந்த மாதிரி டார்போலின் போட்டு கல்லு போட்டுட்டோம். ஏன்னா அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா லான் மூவ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம களச்செடி பாத்தீங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரீப்பர் செடி மாதிரி வர்றது வந்து பக்கத்து வீட்ல இருந்து செடி வந்து வருது கொடி மாதிரி. அது பாருங்க எவ்வளவு நீளத்துக்கு போயிட்டு இருக்குன்னு. அவங்க வீட்டு ஆப்பிள் மரம் இது போன வருஷம் ரொம்பவே சின்னதா இருந்துச்சு. இப்ப பாருங்க ஃபென்ஸுக்கு மேல வளர்ந்துருச்சு. இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு சூரியகாந்தி பூ. சத்தியமா இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா எங்க கார்டன்ல நிறைய பறவைகள் வரும். நாங்க அதுக்கு சாப்பாடு வைப்போம். மேபி அந்த பறவைகள் கொண்டு வந்து விதை போட்டுச்சான்னு தெரியல. வாங்க நாங்க எப்படி பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். பொட்டேட்டோ செடியோட இலையெல்லாம் நல்லா மஞ்சளா பழுத்துருச்சு. சோ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அறுவடை பண்றதுக்கு கரெக்டான டைம் அப்படினு. ஒரு கிழங்குல இருந்து 10 முதல் 15 கிழங்கு வரைக்கும் கிடைக்கும். நாங்க போன வருஷம் ஒரு 3 கிலோ அறுவடை செஞ்சோம். அதே மாதிரி இந்த டைமும் எங்களுக்கு ஒரு 3 டு 4 கிலோ கிடைச்சது. ஸ்லக்குன்னு சொல்ற அந்த நீளமா இருக்கிற புழு வந்து எங்க பொட்டேட்டோஸை நிறையவே கடிச்சு வச்சிருந்துச்சு. அது எப்படிதான் இருந்தாலும் மண்ணுக்குள்ள வந்துடுது. அதை இயற்கையாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஷவல் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்லா மண்ணுக்கடியில் இருக்கிறத தோண்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் பொட்டேட்டோஸ் எங்கெல்லாம் நல்லா வளருதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நல்லா வளரும். யூகேல வந்து வின்டர் டைமில் வின்டர் வெஜிடபிள்ஸ் அப்படின்னே தனியாக இருக்குது. அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்து வின்டர் டைமில் வந்து போட்டுக்குவாங்க. யூகேல வின்டர் டைமில் கூட பொட்டேட்டோஸ்லாம் போட்டு கார்டனில் எடுத்துக்கிறாங்க. ரூட் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் புரோக்கலி காலிஃப்ளவர் பீட்ரூட் கேரட் இதெல்லாமே மண்ணுக்கடியில் விளையிறது. அதனால் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் வந்து வின்டர் டைமில் அவங்கவுங்க கார்டனில் போட்டு எடுத்துக்கிறாங்க.
இந்த மாதிரி மண்ணுக்கடியில் விளையிற காய்கறிக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமாக ஊற்ற போகிறதில்ல. அதனால் வின்டர் டைமில் யூகேயில் ஈஸியாக இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிறாங்க. இங்கே நிறைய பேரோட வீட்டில் வந்து கார்டன் பேக்யார்டில் வந்து க்ரீன் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் வந்து வின்டர் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூகேல கார்டன் இல்லாத வீட்டில் எப்படி செடி வளர்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் அவங்க போய் அவங்க விவசாயம் பண்ணிக்கிறாங்க. அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து விவசாய நிலம், நாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து அதில் போய் நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம். அது எப்படி நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூகேல இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா லோக்கல் கவுன்சில், அதாவது அந்த ஏரியா கவுன்சில் இருக்கும், அந்த கவுன்சிலில் போய் நம்ம பேரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடணும். இன்கேஸ் அலாட்மெண்ட்டில் இடம் இருந்துச்சுன்னா கவுன்சில்லேருந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினாங்கன்னா நம்ம போய் இயர்லி ரெண்ட்டுக்கு போய் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்ட் வந்து 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 50 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். நாங்கள் 2-3 வெரைட்டிஸ் பொட்டேட்டோ பிளான்ட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் அப்புறம் பெரிய பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி நிறைய கிடச்சிது. எங்களோட ஹார்வெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மணி நேரமே ஆயிடுச்சு.
நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் ஒரு முக்கால் பக்கெட் நமக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் மண் போடுறதுக்காக நல்லா போட்டு கழுவி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் நல்லா போட்டு வெயிலில் கொஞ்சம் போட்டு காய வச்சிட்டோம். இந்த பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.